ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யாபா யூடியூப் சேனலில் பேசுகிறேன். நம்ம சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சந்தோஷ விஷயம், ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் விஷயம், ப்ளஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே போட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். யாபா யூடியூப் சேனல் பேர். இப்போ இது என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சந்த விஷயம் தான். மிகவும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் தான் இது. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட வீடியோ பற்றி தான் பேசுவோம். அது மாதிரி ஒரு விஷயம் தான் இது. இது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஏழுமலை அந்த தேவஸ்தான கோவிலை பற்றி இது வந்த சர்ச்சை தான். அந்த காலத்தில் மூணு தரப்பினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு அம்மன் கோயிலாக தான் இருக்கலாம், காளி கோயிலாக தான் இருக்கலாம், புத்தர் கோயிலாக தான் இருக்கலாம், இல்லை முருகர் கோயிலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து இது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஏழ்மையான கோயில்னு பார்த்தீங்கன்னா, சில தரப்பினர் வந்து இது வந்து ஒரு காளி கோயிலாக இருக்கலாம்னு சொல்லுங்கிறாங்க. இதுக்கு அவங்க வந்து ஆதாரமாக சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஏழுமலையான் கோயில் சிலையில் பார்த்தீங்கன்னா இன்றாலும் மஞ்சள் பூசுவதாகவும், இது பெண்தைவர்களுக்கு செய்யும் வழிபாடாகவும் சிலர் கருதுகிறார்கள். இன்னொரு விஷயம் என்ன முக்கியமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஏழுமலையான் கோயில் பின்னாடி பார்த்தீங்கன்னா சிம்மம், ஏன்னா பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கருட வாகனம் தான் இருக்கும். இந்த திருப்பதி அந்த தேவஸ்தானம் கரெக்டாக பின்னாடி பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனம் கல்லில் பொறிச்சிருப்பதாகவும் இதை வந்து அவங்க மைய பற்றி சொல்கிறாங்க. இது ஒரு காளி கோயிலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றா தரப்பினர் புத்திசம் தரப்பினர்னா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வைணவர்கள் வந்து மொட்டையை அடிக்க மாட்டாங்க, மொட்டடிக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. இப்படி கூச்சப்படுறாங்க. இப்போ இதில் வந்து புத்திசம் நாங்கள் தான் வந்து மொட்டடிக்கிற பழத்தை கொண்டு வந்தோம், எங்கள் சார்ந்த கோவிலில் தான் வந்து மொட்டடிப்பாங்க அப்படின்ட்டு புத்திசம் சேர்ந்தவங்க அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர்னா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது முருகர் கோவில், முருகர் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆதாரமாக சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து எப்போவுமே மலை மேலே தான் கோயில் இருப்பார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்க சொல்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகர் சிலையும் திருப்பதி ஏழுமலையான் சிலையும் ஒன்றா ஒரே இதுவாக இருப்பதாகவும் ஸ்ட்ரக்சரில் இருப்பதாகவும் அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முருகர் கோயிலில் மட்டும்தான் மொட்டை அடிப்பாங்க, மற்ற இதில் வந்து மொட்டை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதையும் அவங்க சொல்கிறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். முருகர் விஷயம் சம்மந்தப்பட்டவங்க இந்த விஷயம் சொல்கிறாங்க. இதை இந்த பிரச்சனை மாதிரி போயிருந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, சிறு ராமானுஜர் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு சண்டையான அந்த தான், ரெண்டு தரப்பினர் இருக்கும், முருகர் பெருமாள் தரப்பினர் இருக்கும். சண்டையான இருக்கும் ராமானுஜர் என்ன பண்ணாரோ, இது பெருமாள் சிலை மீது ஒரு சங்க சக்கரம் வைக்கிறேன், அது நைட்டு வைக்கிறேன், காலையில் இருக்கும் அது விழாமல் இருந்ததுன்னா அது பெருமாளாகவும், அப்படி விழுந்து விட்டால் அது முருகராகவும் உங்கள்கிட்ட கொடுத்துக்கொள்கிறோம், கோவிலை ஒப்படுத்தி விடுகிறோம் என்று ராமானுஜர் கூறுகிறார். இதை ஏற்றுக்கொண்ட முருகர் தரப்பினரும் பெருமாள் பத்திரும் ஒரு இரவு ஃபுல்லாக காவல் காக்குறாங்க. அப்படி காவல் காக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏழுமலை மேலே வச்ச சங்கு சக்கரமும் அப்படியே இருக்குது. இதனால் என்ன பண்ணாங்க முருகர் ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, சரி நாங்கள் ஏழுமலையான் கோயிலே ஒத்துக்குன்னு நாங்களும் வழி போகிறோம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரச்சனைக்கான உண்டான வரலாறு. இதை பிரச்சனையை தீர்த்து வச்சது திரு ராமானுஜர் அவருக்கு, இன்றாலும் ஸ்ரீபெரும்புத்தூரில் அவருக்கு சமாதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சைட் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி முக்கியமான விஷயம், அந்த காலத்தில் பரபரப்பான பேசப்பட்ட விஷயத்தெல்லாம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.